ஜங்கிள் புக். ஒரு காலத்துல ஆப்பிரிக்காவோட காட்டு பகுதியில வனவிலங்குகளோட ராஜ்யம் கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தது. அந்த காட்டு பகுதிகளுக்கு பக்கத்துல வனவாசிகள் இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி ரொம்ப பசியோட இருந்த ஷேர்கான்ன்ற புலி கிராமத்து மக்களை வேட்டையாட முடிவு செஞ்சது. கிராமத்து மக்களை வேட்டையாட கர்ஜனையோட போச்சு. துபாக்கின்ற ஒரு குள்ளநரி அந்த புலிய பின்தொடர்ந்து போச்சு. ஒரு மனித கையில இருந்த நெருப்ப பார்த்ததும் ஷேர்கான்ன்ற புலி ரொம்ப பலமா கத்திச்சு. ராக்ஷா அதோட குட்டிகளோட தூரத்துல இருந்து இதெல்லாம் பார்த்தது. இந்த பைந்தாங்குழி டைகர் எப்பவுமே வீக்கானவங்களையே வேட்டையாடுது, மனிதர்களை வேட்டையாடுது. அந்த ஊனத்தை வச்சுக்கிட்டு அவனால எப்படி ஒரு மான வேட்டையாட முடியும் நீ சொல்ற? அவன் கிட்ட எரிஞ்சு போன காலை தவிர வேற எதுவுமே இல்ல. அதோட கர்ஜனை படிப்படியா குறைஞ்சது. அதுக்கப்புறம் காட்டு பகுதியில அமைதி நிலவிச்சு. அதனால புதர்களுக்கு நடுவுல ஏற்பட்ட சலசலப்ப கவனிக்க முடிஞ்சது. அப்ப அந்த ஓனாய் தாவி குதிச்சு அங்க என்ன இருக்குன்னு பார்த்தது. மனித குழந்தை இருக்கு. அந்த குழந்தை கிராம பகுதியில இருந்து தப்பிச்சு ஓனாயோட குகை பக்கமா வந்துடுச்சு. இவனை நானே வளர்த்துக்கிறேன், இவனை ஏன் குழந்தை மாதிரி பாத்துப்ப? இவனுக்கு நான் வைக்கிற பேரு மோக்லி. ஆனா எனக்கு என்னமோ இந்த மனித இனத்தை அவங்க ஒத்துக்குவாங்கன்னு கண்டிப்பா தோணல. அத நான் பாத்துக்கிறேன். இத ஒளிந்திருந்து கேட்ட டுபாக்கி மனித குழந்தைய பத்தி ஷேர்கான் கிட்ட சொல்லிச்சு. ஷேர்கான் உடனடியா அந்த குகை பக்கமா போச்சு. அந்த மனித குழந்தை என்னோட யார, ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துடு. மரியாதையா நீ இந்த இடத்தை விட்டு போயிடு, இவன் என்னோட குழந்தை, உன்னால அவனோட முடிய கூட தொட முடியாது. நெருப்புனால பயந்து போன ஷேர்கான் அந்த அம்மாவோட குரலை கேட்டு பயந்து திரும்பி போயிடுச்சு. ஒரு நாள் அந்த குழந்தை என் வயித்துக்குள்ள இருக்கும், அதை நான் சாப்பிட்டே தீருவேன். அடுத்த நாள் காலையில மோக்லிய உல்ஃப் பேக்குக்கு கொண்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பகீராவோட உதவியோட அந்த கூட்டம் மோக்லிய ஏத்துக்குச்சு. பகீராவும் பலுவும் அவனுக்கு காட்டோட விதிமுறைகளை சொல்லி கொடுப்பாங்க. அவன் வளர வளர இந்த காட்டுவாசியா மாறணும். மோக்லி இப்போ வளர ஆரம்பிச்சிருந்தான். காட்டு வாழ்க்கைக்கு அவனை பழக்கப்படுத்திக்கிட்டான். பலு காட்டு வாழ்க்கைய பத்தி அவனுக்கு விளக்கமா சொல்லி கொடுத்துச்சு. விலங்குகளோட மொழிய அவனுக்கு சொல்லி கொடுத்துச்சு. பலு அதுக்கு பிடிச்ச விஷயங்களையும் அவனுக்கு சொல்லி கொடுத்துச்சு. தேனை எடுக்கறத பத்தியும் மீன்களை பிடிக்கிறத பத்தியும் சொல்லி கொடுத்துச்சு. பகீரா தற்காப்பு கலைய அவனுக்கு சொல்லி கொடுத்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மோக்லி வளர ஆரம்பிச்சான். வளர்ந்த மோக்லி இப்போ மனித தன்மையா அடைஞ்சான். அது மட்டும் இல்லாம மனித இனத்தோட போய் சேரணும்னு அவன் எல்லார்கிட்டயும் சொன்னான். சீக்கிரமே மோக்லி அந்த காட்டோட செல்ல பிள்ளைய ஆனான். ஓனாய் சகோதரர்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. காட்டுல வசிக்கிற எல்லா மிருகங்களோடையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா நண்பனா மாறினான். நாட்கள் இப்படியே கழிஞ்சது. அகிலா ஓனாய் கூட்டத்தோட தலைவர். முன்னாடி மாதிரி இப்பெல்லாம் அதால வேட்டையாட முடியல. அகிலாவோட இந்த பலவீனத்தை பயன்படுத்திக்க ஷேர்கான் முடிவு பண்ணிச்சு. நோ சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க, இப்ப யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அகிலா கிட்ட எப்படியாவது சொல்லி அந்த குழந்தைய வேட்டையாட வைக்கணும். இல்ல நான் உங்க இடத்த நான் எப்பவும் வேட்டையாடிக்கிட்டே இருப்பேன். ஒரு எலும்பு துண்ட கூட நான் உங்களுக்கு தர மாட்டேன். மத்த ஓநாய்கள் எல்லாம் அகிலா கிட்ட அங்கிருந்து வெளியேறுமாறு சொல்லிச்சு. ஷேர்கான்க்கு மோக்லிய இரையா கொடுத்து கோழையா மாறாதீங்க. ஒரு தலைவியா நீங்க சொல்ற சில விஷயங்களுக்கு நான் கீழ்படுகிறேன், ஆனா நீங்க மோக்லிய போக விட்டா நான் அதை செய்வேன். இந்த கூட்டத்தை பத்தி பகீராவுக்கு தெரிய வந்தது. மோக்லி, ஷேர்கானுக்கு அவனுடைய இடத்தை நாம காமிச்சாகணும். இது சண்டை போடுறதுக்கான நேரம். ஆனா அவன் கூட எப்படி நான் தனியா சண்டை போறது? இந்த காடு முழுக்க ஷேர்கான் பக்கம்தான் இருக்கு. நீ அந்த கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற சிவப்பு பூக்களை கொண்டு வா. அந்த சிவப்பு பூக்கள் அவங்கள பயமுறுத்தும். நான் இப்பவே காட்டை விட்டு போறேன், அவங்க கூடவே வசிக்கிறேன். மோக்லி பகீராவையும் பலுவையும் கட்டி அணைச்சான். முதல் முறையா மோக்லி அன்னைக்கு தான் அழுதான். அப்படியே அவன் பலுவோட வயித்துல படுத்தும் தூங்கிட்டான். அவங்கள ஆழ்ந்த தூக்கம் தழுவ ஆரம்பிச்சது. குரங்கு கூட்டம் ஒண்ணு மோக்லிய அங்க பார்த்து அவனை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சதுங்க. இந்த குரங்கு கூட்டம் தான் காட்டு பகுதியிலேயே ரொம்ப மோசமான விலங்கா இருந்தது. அதுங்களுக்குன்னு எந்த சட்ட திட்டங்களும் கிடையாது.
பலுவும் பகிராவும் எழுந்ததுக்கு அப்புறம் மோக்லி அங்க இல்லாதத பார்த்து அவன் கிராமத்துக்கு போயிருப்பான்னு நினைச்சதுங்க. மோக்லி குரங்கு கூட்டத்தால காட்டு பகுதியை விட்டு கடத்தி செல்லப்பட்டான். அப்போ அவன் தூக்கத்திலிருந்து எழுந்தான். அங்க ஒரு பறவை பறக்கிறத அவன் பார்த்தான். மோக்லி பறவை மொழியில அந்த பறவை கிட்ட பகிராவையும் பலுவையும் குரங்குங்க தன்னை கூட்டிட்டு போற இடத்துக்கு வர சொன்னான். வாய மூடிக்கிட்டு இருக்கணும், அதுதான் இன்னொரு ட்ரிக். எல்லா ட்ரிக்ஸையும் உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க விரும்புறேன். இன்னும் கொஞ்ச காலத்துல எல்லா விலங்குகளையும் நாங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். மோக்லி கடத்தப்பட்டது தெரிஞ்சதும் பகிராவும் பலுவும் கொதிச்சு போனாங்க. மோக்லி கொண்டு போய் கோல்லேஸ்ல வச்சிருக்காங்க. அது எப்பவோ நம்ம காட்டை விட்டு ஒதுக்கி வச்சிட்டோம். அந்த குரங்குகள்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நம்மால அதுங்க கூட தனியா சண்டை போட முடியாது. நாம காவோட உதவியை இதுக்கு நாடியே ஆகணும். அங்க இருந்த பாம்ப சமாதானப்படுத்தி உதவி செய்யறதுக்காக கூப்பிட்டாங்க. அவனை விடுவிக்கிறதுக்காக ஆலோசனை நடத்தினாங்க. மோக்லிய குரங்கு கூட்டம் தன்னோட இடத்துல அடைச்சு வச்சுதுங்க. முதல்ல அந்த கூட்டத்தை தாக்குறதுக்கு பகிரா உள்ள வந்தது. குரங்குகளை தம் பற்களால கடிச்சு தூர எரிஞ்சது. நிறைய குரங்குகள் இருந்ததுனால அதால சமாளிக்க முடியல. தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த விலங்குகளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கறேன். பலுவு அந்த குரங்குகளை அங்கேயும் இங்கேயும் தூக்கிடுச்சு. ஆனா குரங்கு கூட்டத்தை பலுவால சமாளிக்க முடியல. எல்லா குரங்குகளும் பலுவோட வயிற்றுனால எகிரி குதிக்க ஆரம்பிச்சதுங்க. அப்பதான் கா அங்க வந்து சத்தத்தை எழுப்பிச்சு. அத பார்த்த குரங்கு கூட்டம் பயந்து மரத்து மேல ஏறிடுச்சுங்க. கா அந்த கற்களை உடைச்சு மறைஞ்சிருந்த மோக்லிய வெளியே வர வச்சது. எவ்வளவு சுவையான உணவு! வேண்டாம் கா, அந்த பையனை எதுவும் செய்யாத விட்டுடு. மோக்லிய பாதுகாத்த கா சந்தோஷத்துல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது. அந்த டான்ஸ்ல ஈர்க்கப்பட்ட குரங்குகளை அது தம் வழியில கூட்டிட்டு போச்சு. இனி இந்த காட்டுல நான் இருக்கிறது சரி வராதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே இந்த காட்டை விட்டு போயாகணும். மோக்லி கடைசியா பலுவுக்கும் பகிராவுக்கும் தன்னோட நன்றியை தெரிவிச்சு கிராமத்து பக்கம் போனான். மோக்லிய பார்த்ததும் கிராமத்து மக்கள் கொஞ்சம் பயந்துதான் போனாங்க. இந்த பையன் காட்டுல இருந்து வந்திருக்கான், இவன் ஒரு மோசடிக்காரனா இருப்பான். அவன் நம்மள தாக்க கூட செய்யலாம். ஆனா இவன் பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கான். ஏன் இவனை பத்தி எல்லாரும் தப்பா நினைக்கிறீங்க? சரி நீ வா, இனிமே நீ ஏன் கூட இருக்கலாம். சீக்கிரமாவே கிராமத்து வாழ்க்கை மோக்லிக்கு பழகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்களோட பாஷையும் அவன் கத்துக்கிட்டான். கிராம மக்கள் மாடுகளுக்கு உணவளிக்கிற வேலையை அவனுக்கு கொடுத்தாங்க. அவனோட நண்பர்களான பகீராவும் பலுவும் மலைப்பகுதியில ஒரு நாள் அவனை சந்திச்சாங்க. அந்த நாள்ல ஓனாய் சகோதரர்களும் அவனை சந்திக்க வந்தாங்க. பெரிய ஆபத்து வந்துருச்சு. இங்க இருக்கிற நரிகள் ஒவ்வொன்னத்தையும் ஷேர்கான் கண்டிப்பா கொல்லதான் போறான். என்ன நீங்க ஷேர்கானுக்கு உணவாக்கணும்னு நினைச்சீங்க? உங்களை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும்? நாம ஒரே ரத்தத்தை சேர்ந்தவங்க இல்ல. ஆனா அம்மா நம்மள அண்ணன் தம்பிகளா தானே வளர்த்தாங்க. அவனை பழி வாங்கியே ஆகணும். அப்போ அம்மா அம்மா என்ன? நாங்க ஷேர்கான் கூட சண்டை போட்டுதான் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க உன்னை தேடிக்கிட்டு குகைக்கு வந்தாங்க. ஆனா அவங்க உன்னை பத்தி எதுவும் சொல்லல. இனிமே சும்மா இருக்க முடியாது. அந்த ஷேர்கான் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. மோக்லி தன்னோட மாடுகளை கூப்பிட்டுக்கிட்டு ஷேர்கான் இருக்கிற இடத்துக்கு போனான். ஒரு மாடு மேல ஏறி அவனும் பயணமானான். அந்த பகுதியை அவங்க அடைஞ்சதும் ஓனாய் கூட்டத்தோட தலைவியான அகிலாவும் அவங்களோட சேர்ந்துக்குச்சு. நீ சில பேரை அந்த எதிர் திசைக்கு கூட்டிட்டு போ, நான் சில பேரை இந்த பக்கமா ஓட வைக்கிறேன். அப்ப ஷேர்கான் வசமா மாட்டிப்பான். அவங்களோட திட்டப்படி மாடுகளோட ஷேர்கான் சந்திக்க போனான். அந்த கூட்டத்தோட வருகையால அந்த பகுதியே அதிர ஆரம்பிச்சது. அந்த அதிர்வுனால ஷேர்கான் பயந்து போய் நாலா திசையும் சுத்தி பார்த்து தான் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாத்துச்சு. ஆனா குகையோட சுவர் நேரா இருந்ததுனால அந்த ஷேர்கானால தப்பிக்க முடியல. வேகமா வந்த மாடுகளோட கூட்டத்தை சமாளிக்க முடியாம ஷேர்கான் தடுக்கி விழுந்துச்சு. அதனால ஷேர்கானோட எலும்புகள் நொறுங்கி வேதனை தாங்க முடியாம அலறிச்சு. இனிமே அதால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த காட்டுக்கும் அந்த கிராமத்துக்கும் ஒரே எதிரியா இருந்த ஷேர்கானோட கதை முடிஞ்சு போச்சு. ஷேர்கானோட தோலை மோக்லி எடுத்துக்கிட்டு ஓநாய்களோட மலைப்பகுதிக்கு போனான்.
மோக்லியோட தோல் பட்டையில ஷேர்கானோட தோல் இருக்கிறத பார்த்ததும் எல்லா ஓநாய்களும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுதுங்க. அகிலா அவனுக்கு மனசார நன்றி சொல்லிச்சு. இப்போ மோக்லி காட்டை விட்டே போனான். கூடிய சீக்கிரத்திலேயே மோக்லி தன்னோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த கிராம மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.